My dear students, today as 3 பார்க்க போறோம். Chapter 3 ல chapter wise classes. TN Matric Economics ல நம்ம ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் பார்த்திருக்கோம். இப்ப 3rd கிளாஸ் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? GNP னா என்ன அப்படினு பார்த்தோம். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மென்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட் என்ன? எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அதை லெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ஜிஎன்பி வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த கிளாஸ்ல நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிஎன்பியை ஃபர்ஸ்ட் அரைவ் பண்ணிட்டு அதுல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அசெட். இப்படின்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, டெப்ரிசியேஷன், தேய்மானம். ஒவ்வொரு அசெட்டுக்குமே, உலகம் ஃபுல்லா எல்லா அசெட்டுக்குமே ஒரு டெப்ரிசியேஷன் வேல்யூ குறையும். இப்ப கேபிட்டல் அசெட் எல்லாத்துக்குமே வேல்யூ குறையும். அப்ப இது எவ்வளவு வேல்யூ குறையுது, எவ்வளவு டெப்ரிசியேஷன், எவ்வளவு ரீப்ளேஸ்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நீங்க ஜிஎன்பில இருந்து லெஸ் பண்ணீங்கன்னா வர்றதுக்கு பேர் தான் என்என்பி. அப்ப என்என்பி அப்படின்னா என்ன? நெட் நேஷனல் ப்ராடக்ட். அப்ப வேல்யூ ஆஃப் நெட் அவுட்புட் ஆஃப் த எக்கானமி, ஒரு பொருளாதாரத்துல ஒரு நாட்டுல மொத்தமா எவ்வளவு அவுட்புட் தயார் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட். அப்ப நீங்க ஜிஎன்பில இருந்து என்என்பி இஸ் அப்டைன்ட் பை டிடெக்டிங், நீங்க எழுதணுங்கிறதுக்காக நான் போர்டிலையும் எழுதி வச்சிருக்கேன். என்என்பி இஸ் அப்டைன்ட் பை டிடெக்டிங் த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன். த வேல்யூ ஆஃப் டெப்ரிசியேஷன் நம்ம லெஸ் பண்ணணும். எதுல இருந்து லெஸ் பண்ணணும்? அதாவது ஜிஎன்பில இருந்து லெஸ் பண்ணணும். அப்ப அந்த டெப்ரிசியேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? ரீப்ளேஸ்மெண்ட் அலவன்ஸ். அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் அலவன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அசெட்னாலும் சரி, டெப்ரிசியேஷனாலும் சரி, அதை நீங்க ஜிஎன்பில இருந்து லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தோம். அதுல ஜிஎன்பில மைனஸ் டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் என்என்பி கிடைக்கும். இப்ப என்என்பில ஃபேக்டர் காஸ்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இதை அரைவ் பண்ணிட்டோம். மார்க்கெட் பிரைஸ்ல என்என்பி எவ்வளவு அப்படின்னு அரைவ் பண்ணிட்டோம். அதை அரைவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேக்டர் காஸ்ட்னா, முதல்ல ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, ஃபேக்டர்ஸ்னா என்ன, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இதெல்லாம். அப்ப நீங்க ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு மொத்தம் இந்த ப்ராடக்ட் என்ன, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன, டோட்டல் அவுட்புட் தானே. அந்த அவுட்புட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னென்ன ஃபேக்டருக்கு எவ்வளவு பே பண்ணீங்க, லேண்டுக்கு எவ்வளவு பே பண்ணீங்க, லேபருக்கு எவ்வளவு பே பண்ணீங்க, கேபிட்டலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்க, ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, அதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிம்போம். அப்ப நீங்க என்ன பண்ணும், ஃபேக்டர் காஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த டோட்டல் இன்கம் பேமெண்ட் டு த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்ப நம்ம ஃபேக்டர் காஸ்ட் என்என்பி எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப மார்க்கெட் வேல்யூல இருந்து நீங்க சப்சிடி நம்ம ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தா அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்என்பி மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இன்டைரக்ட் டாக்ஸை மட்டும் லெஸ் பண்ணணும். அப்ப நம்ம நல்லா பாருங்க, என்என்பி மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சதுன்னா அது எப்படி கிடைக்கும், ஜிஎன்பில இருந்து டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணா சரி. அப்ப மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிருச்சு என்என்பி. அப்ப நம்ம ஃபேக்டர் காஸ்ட் எப்படி கிடைக்கும் என்என்பில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மைனஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்னென்ன? இப்போ இது வந்து ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் இன்டைரக்ட் டாக்ஸ். அப்படி ஏதாவது டாக்ஸஸ் இருந்தால் அதெல்லாம் லெஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், கிஃப்ட் டாக்ஸ், அதெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸ். ஆனால் இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டியது இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டும். இப்போதைக்கு இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா ஒரே டாக்ஸ் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது, ஜிஎஸ்டி. அப்போ ஜிஎஸ்டி லெஸ் பண்ணோம், ப்ளஸ் சப்சிடிஸ் ஏதாவது மானியம், கவர்மெண்ட் ஏதாவது மானியம் கொடுத்துருந்தா அதை ஆட் பண்ணிக்கணும். அது வர நெட் ஃபிகர் தான் உங்களுக்கு வந்து என்என்பி, ஐ மீன் நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன்று பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்னா என்ன? ஒரு தனி மனித வருமானம். ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித வருமானம். ஒருத்தர் வேலைக்கு போவார், ஒருத்தர் கூலி வேலை செய்வார், ஒருத்தர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், இல்லை இன்னொருத்தர் புரோக்கரேஜ் வேலை பண்ணியிருப்பார். எந்த ஒர்க் பண்ணாலும் அவருக்கு என்ன லாபம் கிடைக்குது, என்ன மணி வேல்யூ கிடைக்குது, என்ன கன்சிடரேஷன் கிடைக்குது, அதை தான் நம்ம அந்த பேமெண்ட்டை தான் அந்த இன்கம் தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப டோட்டல் இன்கம் ரிசீவ்ட் பை அன் இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவலுக்கு என்ன இன்கம் வருது? சில பேர் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, வாடகை வாங்குவாங்க, இந்த மாதிரி சில வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வாடகை போடுவாங்க. அப்ப டோட்டல் இன்கம் ரிசீவ்ட் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் சோர்சஸ், நல்லா பார்க்கணும். அவனுக்கு எந்தெந்த வகையில் எல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாம் எடுத்துக்கணும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது பாருங்க, பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்ன என்ன வருமானம் வருது? கிராஸ் இன்கம், நாட் நெட் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் இல்லை, அதாவது வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இல்லை, அதாவது மொத்தமா அவனுக்கு எவ்வளவு இன்கம் வருது டாக்ஸ் கட்டுறது அப்புறம். அப்ப பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் என்னென்ன டோட்டல் இன்கம் வருதோ அதுதான் பர்சனல் இன்கம் அப்படின்றோம். சரி, இன்னொரு குவெஸ்டின் கேட்கலாம், பர்சனல் இன்கம் நம்ம கேட்கிறோமே, பர்சனல் இன்கமும்
நேஷனல் இன்கமும் ஒன்னா சார், ரெண்டு ஈக்குவலா சார் அப்படின்னு கேட்டா இல்ல. அதான் பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். ஒய் சார்? ஏன் பாட்டில் க்வெஸ்சன் கேட்கலாம், அப்ப நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்ப பர்சனல் இன்கம்ல என்ன வருது அப்படின்னா, பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ். டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் என்ன சார்? டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் என்னன்னா, ஓல்ட் ஏஜ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வேற சோர்சஸே இல்லை, ஃபைனான்ஸே இல்லை, பணம் கிடையாது. அப்ப ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு இல்லாம சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட் கொடுப்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாம இருக்காங்க, இப்ப கொடுக்குறாங்க இல்லையா மாசம் மாசம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க. அவங்க வயசான காலத்துல வேலையை விட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட் பென்ஷன் கொடுப்பாங்க. சிவில் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும், பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்து ஃப்ரீயா கொடுக்கறது. அவங்ககிட்ட இருந்து எந்த ஈல்டும் கிடையாது, எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது, ரிட்டர்ன் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் உயிர் வாழ்றதுக்காக செய்யற செயல். அப்ப அந்த டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ், அப்ப பர்சனல் இன்கம்னா அவன் வேலை செஞ்சாலும் செய்யலினாலும் அவனுக்கு வரும். இப்ப வேலை இல்லாம இருக்கான்னு வச்சுங்க, அன்எம்ப்ளாய்டா இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் வரும். வேலைக்கு இப்ப இல்ல, ரிட்டையர் ஆயிட்டான், அப்ப அவனுக்கு பென்ஷன் வரும். அப்ப அதெல்லாம் சேர்ந்து வருது. பட் நேஷனல் இன்கம்னா நம்ம என்ன சொல்றோம், நேஷனல் அவுட்புட் எவ்வளவு தயார் பண்ணா அதுல என்ன இன்கம் வருது. அப்ப அதான் நம்ம சொல்றது, நம்ம முதல்ல எல்லாம் பார்த்தோம் இல்லையா, நெட் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் தயார் பண்றோமா, இங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப அதான் இங்க வந்து டிரான்ஸ்பர் பேமெண்ட் அப்படிங்கிறது. அப்ப பர்சனல் இன்கம் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ், வேரட்ஸ். இப்ப இந்த டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் நேஷனல் இன்கம். அப்ப அது ரெண்டு எப்படி ஈக்குவல் ஆகும்? அப்ப பாருங்க, பர்சனல் இன்கம்ல டிரான்ஸ்பர் பேமெண்ட் இருக்கும், அதாவது வேலைக்கே போடினாலும் அவனுக்கு பைசா வரும். இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, மகளிருக்கெல்லாம் வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, வேலைக்கு போடலாம் கூட அவங்களுக்கு 1000 ரூபீஸ் பணம் வரும். அப்ப அதை வந்து நேஷனல் இன்கம் நான் கொடுக்குறாங்க, ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானாவில இருந்து கொடுக்குறாங்க, அது இன்கம் கிடையாது. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்ப நல்லா பார்க்கணும், பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது இல்லாம இந்த பர்சனல் இன்கம் நம்ம எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்கம் வந்துருச்சு இல்ல, அதுல இருந்து ரெண்டு இது நீங்க டிடெக்ட் பண்ணணும். என்ன டிடெக்ட் பண்ணும்? அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணணும். எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், அதுக்கு அதையும் லெஸ் பண்ணணும். அதோட ஆட் டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். இப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் பர்சனல் இன்கம். இப்போ இதனுடைய பர்சனல் இன்கமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாவை நான் எழுதுறேன். ஸோ அந்த பர்சனல் இன்கம்னுடைய ஃபார்முலா பாருங்க, நேஷனல் இன்கம் மைனஸ் சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட், இது ரெண்டையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணிக்கணும். அப்ப சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனே லெஸ் பண்ணணும், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்டே லெஸ் பண்ணணும். அப்ப எதை ஆட் பண்ணும்? டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் பர்சனல் இன்கம். அப்ப இந்த பர்சனல் இன்கம் இப்ப நீங்க அதுக்கு பின்னா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது டிரான்ஸ்பர் பேமெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, உழைப்பு இல்லாம கொடுக்கறது, அதாவது என்னென்ன உயிர் வாழணுங்கிறதுக்காக வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட் சில வசதிகள் செஞ்சு கொடுக்குற அந்த பேமெண்ட் தான் டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ். அது எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், வேலை இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு, அப்ப அவங்களுக்காக சில இது அப்ளிகேஷன் அப்ளை பண்றது கூட, ஜாபுக்கு அப்ளை பண்றது கூட காசு இருக்காது, அதுக்காக சில கொடுக்கறது பைசா. ஸ்டேட் பென்ஷன், ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பென்ஷன் கொடுக்கறது. சிவில் சர்வீஸ் பெனிஃபிட், அது இல்லாம பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ் பெனிஃபிட். அப்ப இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கறது, பேமெண்ட் கொடுக்கறதுக்கு பேரு டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்போசபிள் இன்கம்னா என்ன? டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா பர்சனல் இன்கம்ல இருந்து நமக்கு சேலரி வருது இல்லையா, அதுல இன்கம் டாக்ஸ் போக மீதி என்ன வருதோ அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். வீட்டுக்கு டேக் ஹோம் சேலரின்னு பேரு. அப்ப இன்கம் டாக்ஸ் கட்டிட்டு மீதி தான் நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப அதுக்கு ஃபார்முலா, டிஸ்போசபிள் இன்கம் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் இன்கம் டாக்ஸ். சரி, டிஸ்போசபிள் இன்கம் என்ன, அவ்வளவு நம்ம செலவு பண்ணோமா? பண்ண மாட்டோம், கொஞ்சம் சேவிங் பண்ணுவோம், கொஞ்சம் கன்சம்ஷன் பண்ணுவோம், சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். அப்போ கன்சம்ஷன் பிளஸ் சேவிங் ஈக்குவல் டு டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.